ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கிரேட் ஒன்னுக்காக கால் பண் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதில் வரக்கூடிய சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தட் இஸ் கால்ட் வந்து பார்த்தீங்கன்னா RDBMS அப்படிங்கிறது தான். இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா, தட் இஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்ட் வந்து DBMS அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்னா என்ன, என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். DBMS தட் இஸ் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இல்லாமல் வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜுமே கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரியல் டைம் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டூல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க லைவ்ல அதாவது வந்து அதாவது என்ன, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கை அப்படின்னு சொல்லிட்டு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து என்ன இருக்குன்னா, அதுக்குரிய ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து என்னதுன்னா, என்ட்ரி ஒரு டேட்டாஸ் அப்படின்னா டேட்டாஸ் அது அதுல ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி கேட்டுட்டே வந்தோம்னா, நீங்க ஒன் பை ஒன்னா என்ட்ரி பண்ணிட்டே வருவீங்க. பட் அதில் எங்க வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, வேர் இட் இஸ் மெயின்டைன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் டேட்டா பேஸ் யூ கான்ட் மெயின்டைன் வந்து டேட்டாஸ், ஓகேங்களா. டேட்டா பேஸ் இல்லாமல் நம்மளால டேட்டாஸ் வந்து பெர்மனண்ட்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் சி அதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் வந்து இது இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பர்பஸை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் அண்ட்னா பின்னாடி பேக்கில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய டூல்ஸ். இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃப்ரெண்டில் பார்க்கக்கூடியது. யூஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டூல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை யூசிங் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசிங் HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, ஜாவா யூஸ் பண்ணி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா .NET, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ASP, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் ப்ரோக்ராம்ஸ், J2E இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் அதாவது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ HTML மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி HTML, DHTML, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாஸ் வந்து யூசர்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பேங்கிங் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வாங்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனுடைய அட்ரஸ்ஸு, அவனுக்கிட்ட இருந்து என்னென்ன அட்டாச்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கும்போது இதுதான் வந்து என்னதுன்னா டேட்டாஸ் அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா. இந்த டேட்டாஸை வி நீட் டு மெயின்டைன் பெர்மனன்ட்லி, சரிங்களா. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கெண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கெண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கெண்ட் டூல் தான் டேட்டா பேஸ், தட் இஸ் DBMS அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த DBMS-ல தான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். நீங்கள் என்னென்ன டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ, என்னென்ன டேட்டாஸ் ஃபீட் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸஸ் தான் வந்து பேக் அண்ட் டூல். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸல்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லு, அதில் எக்ஸல்லேருந்து, அப்புறம் அக்சஸ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான், அக்சஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல், ஆரக்கல்லாம் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது SQL சர்வர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது MS SQL. எப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து நிறைய வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறனோ, அதே மாதிரி பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DBMS-ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்லேருந்து அக்சஸ் ஆரக்கல் எஸ்கியல் சர்வர், இது கம்பேர்ட் டு ஒன் டு அனதர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் அதர் வந்து ஸ்டோரேஜில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், சரிங்களா. MS SQL இந்த மாதிரி நிறைய வந்து பேக்கெண்ட் டூல்ஸ் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக்கெண்ட். DBMS-ங்கிறது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் பிளேஸ், ஓகேங்களா. அதாவது என்னதுன்னா
processing of வந்து data. First வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டிசைனிங், இது வந்து ஒரு process of designing data scheme னு சொல்லலாம். ஒரு ஒரு ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணி வைக்கிறது எந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சொன்னேன்னா அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு போட்டுனா என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம், அதான் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டேட்டா மாடலிங் அதை தான் வந்து என்னதுன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேக் ஹண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும், இது ஒரு சர்வர் தான். ஆனா நம்மளுக்கு இது எதுவுமே நம்மளுக்கு தெரியறது இல்ல, என்ன எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, எங்க ஸ்டோர் ஆகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. பட் பேக் ஹண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு டேட்டாஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் விசிபிள்ல பாத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் கண்டிப்பா வரவே வராது. அப்ப டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டாபேஸ் தான், ஓகேங்களா. அந்த டேட்டாபேஸ் இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு டேட்டாஸையும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப ஃப்ரண்ட் ஹெண்ட்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க, பேக் ஹண்ட் டூல் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப டேட்டாபேஸ்ல என்ன மாதிரி டேட்டாபேஸ், எப்படி டேட்டாபேஸ்னா என்ன, அதுல என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் சிம்பிளா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து என்ன, வாட் இஸ் டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் என்ன, டிபிஎம்எஸ்க்கு ஆர்டிபிஎம்எஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கறதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க, மெயின்டைன் வந்து டேட்டாஸ் அவ்வளவுதான். அதாவது எப்போ வேணாரு இது டெலீட் பண்றீங்களோ அந்த டைம் வரலாம் இட் மெயின்டைன் த டேட்டாஸ், ஓகேங்களா. இப்போ என்ன டிபிஎம்எஸ்னா என்ன, அதுல என்னென்ன எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கறத பார்த்தரலாம். டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வந்து என்னதுன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேபிள், ஓகேங்களா. அப்போ இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேபிள், ஓகேங்களா, இது எல்லாமே டேபிள்ஸ், நிறைய டேபிள்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான், அதாவது நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. தட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர், சரிங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் எல்லா டேபிளும் ரிலேட்டட் டு ஈச் அதர், ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு என்னதுன்னா ஜாயின் பண்ணிருக்கும், ஒண்ணுக்கு ஒன்னு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டாபேஸ் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். இது வந்து என்ன பண்ணா இந்த நிறைய டேபிள்ஸ் இருக்கும், இந்த டேபிள்ஸ் எல்லாம் ரிலேட்டட் டு ஈச் அதர், ஓகேங்களா. தட் இஸ் எப்படி அப்படின்னா யூசிங் த ரிலேஷனல் மாடல், அதாவது ஆர்டிபிஎம்எஸ் சொல்றாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இது வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வாட் இஸ் டேபிள்னா அப்ப என்னன்னு தெரிஞ்சாதான் டேட்டாபேஸ் உங்களுக்கு புரியும் இல்லைங்களா. டேட்டாபேஸ்னா கலெக்ஷன் ஆஃப் இதுனா டேட்டாபேஸ்னா ஒரு பேக் அண்ட் டூல்ங்கிறேன். பேக் அண்ட் டூல்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறோம். அதுல நிறைய எப்படி நீங்க லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் எதுவும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்ப டேட்டாபேஸ்னா கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் சொல்லிட்டேன். இது வந்து ரிலேட்டட் டு ஒரு ஒரு டேபிளும் ஒன்னோட ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வாட் இஸ் டேபிள், டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து என்னதுன்னா ஒரு 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 நான் வந்து நிறைய டேபிள் இருக்கும் இல்லையா, இதுல வந்து என்ன டேபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்யூ நேம், அதாவது ஒரு ஒன்று ஒரு டேட்டாபேஸ்ல பத்து டேபிள் இருந்ததுன்னா ஒரு ஒரு டேபிள் இட் கண்டெயின் வந்து யூனிக்யூ நேம், சரிங்களா. அப்ப டேபிள்ஸ் ஹாவ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிக்யூ நேம் இருக்கும் வித்இன் டேட்டாபேஸ், ஓகேங்களா. டேட்டாபேஸ்க்குள்ளார ஒரு யூனிக்யூ நேம்ல இருக்கும். அப்ப இப்ப என்ன அப்படின்னா டேபிள் வந்து ஆல்சோ கால்டு வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் அதர் ரிலேஷன்ஸ் ஆகுது. அப்ப டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேபிள்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம். டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ், கலெக்ஷன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் காலம்ஸ் அண்ட் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்போ எப்படி இருக்கும் ஒரு டேபிள்னா எப்படி இருக்கும், அதாவது கம்போஸ்ட் பை வந்து காலம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் ஃபீல்டு. ஃபீல்டு அப்படின்னா என்ன, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அக்கவுண்ட் ஏசிசி அக்கவுண்ட் நேம் அப்படின்னு சொல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இது ஒன் ஆஃப் த ஃபீல்டு நேம், நேம் ஆஃப் த ஃபீல்டு, ஓகேங்களா. நேம் ஆஃப் த ஃபீல்டு ஆஃப் த ஃபீல்டுன்னு சொல்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து வந்து ரோஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதுன்னா வேல்யூஸ், அதாவது அது என்ன வேல்யூ அதுல ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறதா அதனுடைய இது ரோ, ஓகேங்களா. ரோ அண்ட் காலம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கேன் பி எனி ஆர்டர், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா.
காலம் அது எப்படி வந்து டேபிள் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி காலம் நேமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்ட் நம்பர்னு வச்சுருக்கேன், இவ்வளோ பெருசு நம்ம கொடுக்க மாட்டோம், இதுக்கு சம்மந்த ரூல்ஸ் இருக்குது. ஒரு டேபிள்குள்ளார காலம் மஸ்ட் பி வந்து எப்படி இருக்குன்னா யூனிக்யூ வித் இந்த டேபிள், சரிங்களா? இட்ஸ் காமன்லி அஸ் கால்டு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காலம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரிபியூட்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் இட் கண்டெயின் எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ், டேட்டாபேஸ் கண்டென்ட் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், டேபிள்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ், தட் இஸ் காலம்ஸ் இஸ் அண்ட் ஃபீல்ட் நேம், ஓகேங்களா? ஃபீல்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா எவ்ரி டேட்டாஸ் வந்து இட் கண்டென்ட் சம் அதர் டேட்டா ஃபீல்டு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி. தட் நேம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபீல்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். ரோஸ் அப்படிங்கிறது அந்த அக்கௌண்ட் நம்பரில் என்ட்ரி பண்ணக்கூடிய வேல்யூஸ், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காலம் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் யூனிக்யூவா இருக்கும், ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே இந்த காலம்ஸ் எல்லாம் இது வந்து கால்டாஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? இதுல எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அப்ப நம்ம எப்படி வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி காலம் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் அதாவது எப்படி வேரியபிள்னா என்ன சொல்லுவீங்க, தட் இஸ் வந்து அந்த என்ன டேட்டா டைப்ல இருக்கும், இன்டிஜர் ஸ்டோர் பண்றதா, ஃப்ளோட் ஸ்டோர் பண்றதா, ஸ்ட்ரிங்கா, கேரக்டரா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ்லயும் நிறைய வந்து டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டேட்டா பேஸ்லயும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஆரக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஒன்னொன்னு டேட்டா டைப் வந்து நிறைய இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ஃபீல்டு நேம், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் இது வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா ஜென்ரலாக சொல்றேன். இதுக்கு ஒன்று ஒன்றுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ நான் வந்து ஆரக்கல் போகும்போது அதை வந்து கொரி சொல்லுவாங்க. இப்படி லாங்குவேஜ்னா நீங்கள் வந்து நான் வேரியபிள் அப்படின்னு சொன்னால் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதுக்குன்னு சம்மதர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த ப்ரொசீஜரை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ இதில் வந்து பேசிக் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஃபீல்ட் நேம் கொடுத்துட்டு டேட்டா டைப் கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் வந்து என்னதுன்னா இந்த ஃபீல்டு வந்து நம்பர் ஆஃப் அது கலெக்ஷன் ஆஃப் காலம் இந்த ஃபீல்ட் நேம் தான் என்னதுன்னா காலமோட நேம், சரிங்களா? அப்போ வந்து காலம்னா இப்போ என்னோட இதை பொறுத்த வரலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா நாலு ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு தேவை என்னதுன்னா ஒரு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதாவது வர கஸ்டமரோட அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ எனக்கு தேவையானது அக்கௌண்ட் நம்பர். அப்போ என்னென்ன தேவை, அக்கௌண்ட் நம்பர், கம்பல்சரி அக்கௌண்ட் இப்படி கொடுக்கலாமானா எப்படி நீங்கள் வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் நேமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து 255 கேரக்டர்ஸ்குள்ளார இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் என்னவா இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாமா, அது பேஸ்ட் ஆனத நீங்கள் என்ன டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு நேம், அக்கௌண்டர் நேம் வந்து என்ன, நேம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, அட்ரஸ். அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் தான் உனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவனோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதா வேண்டாமான் இருக்கும். இப்போ அட்ரஸ் அவனுடைய என்ன அட்ரஸ். அடுத்து அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஐடி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அது. இப்போ இது எல்லாமே இது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் ஆஸ் கால்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் இந்த ஃபீல்ட் ஆஸ் கால்டு தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது டேபிள் அப்படின்னு சொல்றது. அப்போ டேபிள்ங்கிறது இது வந்து காலம் மட்டும்தான் கொடுத்துருக்க, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒரு டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதுக்குள்ள டேட்டாஸ் நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ், ரோஸ்ங்கிறது அதில் கூடிய வேல்யூஸ், ஒரு பர்சனோட வேல்யூ. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா ஒன்னு வச்சுட்டேன், ஒருத்தனோட நேம் வந்து ராம் அப்படின்னு வச்சுட்டேன், அவனுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு வச்சாச்சு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, சரிங்களா? ரோ நம்பர் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா. இதே வந்து நான் இன்னொன்று என்டர் பண்ணுறேன் அப்படின்னா டூ, அதே மாதிரி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு ஏதாவது என்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சேலம் அப்படின்னா அப்போ டூ, ஓகேங்களா? இப்போ செகண்ட் ரோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கலந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேபிள் சொல்றது. நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கலந்தது நாட் ஓன்லி டேபிள்னு சொல்ல முடியாது, நான் இப்போதைக்கு டேபிள் மட்டும் சொல்கிறேன். பின்னாடி வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, இதுக்குள்ளார ப்ரொசீஜர் வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு வந்து டேபிள் நிறைய நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் ஆஸ் கால்டு தான் டேட்டாபேஸ்ங்கிறது. டேட்டாபேஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த பேக் அண்ட் டூலு, இந்த பேக் அண்ட் டூலை வச்சு தான் வி கேன் மெயின்டைன் வந்து டேட்டாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி
ஒரு ஒரு டேட்டா வந்து எப்படி மெயின்டைன் ஆகுது, எவ்வளோ டேட்டாஸ் எங்கெங்கேயோ கொடுத்துட்டு வரீங்க, அந்த டேட்டாஸ் வந்து திரும்ப போகும்போது உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் ஆகி வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு பிளேஸில் மெயின்டைன் த டேட்டாஸ். அப்போ எங்கே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து டேட்டாபேஸ். ஓகேங்களா, இதில் டிபிஎம்எஸ் அப்படின்றது டேட்டாபேஸ், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக வாட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டூல், வாட் இஸ் பேக் அண்ட் டூல். ஃப்ரண்ட் அண்ட் டூல் இட்ஸ் நத்திங் பட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஒன்லி ஃபார் டிசைனிங் பர்பஸ் அண்ட் ஆல்சோ வி கேன் வந்து என்னதுன்னா சம்மதர் ஏதாவது கால்குலேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டூல் யூஸ் பண்ணுவீங்க. டேட்டாஸை மெயின்டைன் பண்ணால் தர் இஸ் நோ ஆப்ஷன் தேர். அப்போ என்ன அப்படின்னா ஒன்லி ஃபைல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கும். ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா கான் மெயின்டைன் மோர் டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அப்போ பை யூசிங் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி பேக் அண்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதில் நிறைய எப்படி லாங்குவேஜஸ் இருக்கோ அதே மாதிரி டிபிஎம்எஸ்லேயும் நிறையா உங்களுக்கு லாங்குவேஜஸ் ஆகுது. லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஆரக்கல், எஸ்கியூஎல் சர்வர், எம்எஸ்எஸ்கியூஎல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாஸ் வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், பெர்மனண்ட்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இப்போ டேபிள்லாம் வந்து கிரியேஷன் வந்து பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிரைமரி கீ, வாட் இஸ் வந்து இது ஃபாரின் கீ, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது உங்களுடைய சிலபஸ் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நியூவாக பார்க்குறவங்க நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.